வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிரிஜின். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 39 பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். செக்ஷன் 39 ஆஃப் ஐபிசி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக்ஷன் 39 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்லியிருக்குன்னா, வாலண்டரலி அதாவது தன்னிச்சையாக அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான விளக்கம் தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் வந்து ஒரு திருடுற நோக்கத்தோட ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒரு வீடை தன்னிச்சையாக வந்து தீ வைத்து கொளுத்துக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்த நபர்கள் ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க. அப்படி இறந்து போகிற நபர்கள் கண்டிப்பாக அந்த நபர் தீ வைத்து கொளுத்தினால தான் இறந்து போகிறாங்க, தண்டனைக்கு உள்ளாவாங்க. ஆனால் தன்னிச்சையாக செய்த குற்றம் அப்படின்னு சொல்லி அது பொருள்படும். அதாவது எந்த விதமான ப்ரீபிளான்டும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு குற்றம் செய்த ஒரு தண்டனைக்கு உள்ளாவாங்க. அதுதான் தன்னிச்சையாக அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான தெளிவான விளக்கம் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை இந்திய தண்டனை சட்டத்தில் குறிப்பிட்ட பிரிவுகள் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க முழுசாக வீடியோவை பார்த்துட்டு என்னென்ன உங்களுக்கு கருத்து இருக்கோ கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.